ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IDFC பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம IDFC பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம், அதாவது 500 டேட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு இது கொடுக்குறாங்க, சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 16 மந்தில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் நீங்கள் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சேஃப் அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து ரிஸ்க் எதுவும் இருக்காது. நீங்கள் உங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி நோ பெனால்ட்டி ஃபார் சீனியர் சிட்டிசன் ஆன் இயர்லி விட்ரால். ஸோ முன்கூட்டியே நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு முன்கூட்டியே நீங்கள் விட்ரால் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்தவித சார்ஜஸும் அவங்க வந்து பிடிக்காமல் அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 0.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுப்பாங்க. அதாவது ஏற்கனவே ஜென்ரல் பப்ளிக் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட் வந்து 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் 1000 கட்டி கூட நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 crore இருக்கணும். ஸோ 2 crore அதாவது 1000லேருந்து 2 crore வரைக்கும் ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ 2 crore 5 crore வரைக்குமே ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 1000 ரூபீஸ்லேருந்து 2 crore நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன அப்படின்றதுக்கான லிமிட்டும் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் மினிமம் அமௌண்ட்டு 1000 ரூபீஸ் அப்படின்றதுனால, ஸோ நீங்கள் 1000 ரூபீஸ் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கலாம். ஆனால் அதுக்கேற்ற போல தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் வரும். ஸோ ஒரு பல்க் அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பல்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து இப்போதைக்கு அதாவது நம்ம டோட்டலாக வந்து 500 டேஸ் அதாவது 16 மந்த்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம ஷார்டிங்லேயே பார்த்தபடி, ஸோ 500 டேஸ்க்கான ஸ்பெஷல் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2 கேட்டகரியில் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக், நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன். ஸோ ஜென்ரல் பப்ளிக்கை நம்ம ஏற்கனவே பார்த்தபடி சீனியர் சிட்டிசனுக்கு ஜென்ரல் பப்ளிக்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வருதோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்களுக்கு வந்து கூட தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஜென்ரல் பப்ளிக் பார்த்திங்க அப்படின்னா 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 8.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்பேஜிலே நீங்கள் கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ அதாவது இது வந்து 500 டேஸ், ஸோ 400 டேஸ் இருக்குது. ஸோ அதேமாரி ஒன் இயர்க்கான கோர்ஸ் எல்லாமே எஃப்டியோ உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லியும், ஸோ மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப்லி, ஸோ அந்தமாரி பேசிஸில் கூட உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பே பண்ணுவாங்க. குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இருக்குது. அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணி அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது அந்த 10 year முடியும் போது கூட நீங்கள் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ 10 year பொறுத்த வரைக்கும் நம்ம 500 டேஸ், 16 மந்த் அண்ட் 20 டேஸில் உங்களுக்கான இந்த 10 year வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்னும் வேறு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஓரலாக நம்ம பார்த்துலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டை பார்த்திங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மந்த்லி அது 3 மாதத்துக்கு 1 வாட்டி, 6 மாதத்துக்கு 1 வாட்டி, 1 வருஷத்துக்கு 1 வாட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அல்லது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வட்டிக்கு வட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு 10 year முடியும் போது உங்களுக்கு வந்து அதிகமான லாபம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டெபாசிட்க்கு ஏற்ற போல் லோன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு வந்து அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு லோனும் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரினிவல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நாமினி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் வந்து நாமினியாக ஃபெசிலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிடிஎஸ் வில் பி டிடெக்டட் ஆஸ் பை தி கைட்லைன்ஸ். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு இயருக்கு ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து 40,000 நீங்கள் ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணணும். அது பே பண்ண அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னா, ஸோ நீங்கள் பேங்க்கில் ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15
ஜி. ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம் இருக்குது, இதில் இண்டிவிஜுவல்ஸுக்கு இருக்குது, சீனியர் சிட்டிசனுக்கும் இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் டிடிஎஸ் அமௌண்ட்டை வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதில் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ற ஆப்ஷனில் உங்களுக்கான எவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பிடிச்சாங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் வீடியோஸ் நல்லா தெளிவாக வேணும் அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அது ரிலேட்டடாக வீடியோஸை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு மினிமம் 1000 ருபீஸ். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 16 மந்த் வந்து உங்களுக்கு வேணால் 10 இயர். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம வேல்யூ கால்குலேஷன்ஸை பண்ணுறோம். ஸோ என்ன 20 டேஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கும். ஸோ இதில் 16 மந்த் அப்படின்றத கால்குலேட் எடுத்துக்கலாம். ஸோ 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரல் பப்ளிக்கு. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு 8.5. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ 2 லேக் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 10,000 பதில் 2 லேக் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 16 மந்த் கழிச்சு அதாவது 22,279 ருபீஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ அதாவது ஷார்ட் பீரியடில் ஒரு 22,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதாவது 2 லேக்கு. ஸோ இதுவே வந்து நம்ம ஒரு 5 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 16 மந்த் 18% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஜஸ்ட் கால்குலேட்டர். ஸோ இது வந்து குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் உங்களுக்கு வந்துருக்கும். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பே அவுட் மெத்தட் மந்த்லி அண்ட் குவார்ட்டர்லி இயர்லி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 55,696 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ இது வந்து 5 லேக்ஸுக்கு 5 லேக்ஸ் பண்ணால் ஒரு 55,000 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதுவே வந்து ஒரு 7 லேக்ஸ் அல்லது 8 லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கால்குலேஷன்ஸே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 5 லேக்ஸு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 15,000. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 7 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 16 மந்த் கால்குலேஷன்ஸ் 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 7 லேக்ஸ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 77,975 ருபீஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதாவது 16 மந்த் கழித்து ஆஃப்டர் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. ஸோ உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் மூலமாக. ஸோ ஒரு 10 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 10 லேக்ஸ் அப்படின்னு கால்குலேஷன்ஸில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 1,11,393 ருபீஸ். ஸோ இந்த அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுனா ஸோ இப்போ இதுக்கு வந்து டிடிஎஸ் கொடுப்பாங்களா அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பிடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்வலி இன்ட்ரெஸ்ட்டு அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு வந்து 40,000 ரூபாய்க்கு ரீச் பண்ணுறீங்க, 40,000 ரூபாய்க்கு மேலே ரீச் பண்ணுறீங்கன்னா ஸோ இது வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு வந்து 40,000 ரூபாய்க்கு மேலே போனாலே டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதுக்கு நம்ம ஃபார்ம் 15 ஹெச். ஸோ இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணால் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.